அனைவருக்கும் வணக்கம். 2025 புது வருட பலன்கள் வந்து பார்க்கலாங்க. தனுசு ராசி முதல் மீனம் ராசி வரைக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். தனுசு ராசி வந்து பார்த்திங்கன்னா, இந்த வருஷம் நீங்கள் நினைத்தது நடக்கக்கூடிய வருஷமாக அமையப்போகுது. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரொம்ப மிகவும் கஷ்டப்பட்டுருந்துருப்பீங்க. ஒரு ரெண்டு வருஷத்துக்கு மேலே உங்களோட வந்து தொழிலில் வந்து பிரச்சனை, வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை, நிறைய பேர்த்துக்கு வேலையை இழந்து நீங்கள் கஷ்டப்பட்டுருப்பீங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து நீங்கள் ரொம்ப யாரையாவது நம்பி ஏமாந்துருப்பீங்க. இந்த மாதிரி பல கஷ்டங்கள் வந்து உங்களுக்கு வந்து இருந்திருக்கும். ஆனால் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா, மார்ச் மாதத்தில் சனி பகவான் வந்து 4ஆம் இடத்துக்கு வந்து போயிடுறாரு, குரு பகவான் வந்து 7ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு, இது வந்து கேது பகவான் வந்து 9ஆம் இடத்துல வந்துடுறாரு, ராகு பகவான் 3ஆம் இடத்துக்கு வந்துடுவார். அப்போ இது வரைக்கும் இருந்த கஷ்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா, தொழிலில் இருந்த பிரச்சனை, வேலையில் இருந்த பிரச்சனை, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தீரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. முதல் வந்து வீண் செலவுகள் வந்து ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும். உங்களுக்கு தொழிலாக இருக்கட்டும், முடக்கங்கள் ஏற்பட்டு அந்த தொழிலினால் வந்து நிறைய பண விரயங்கள் ஏற்பட்டிருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து நண்பர்களே வந்து உங்களுக்கு வந்து நண்பர்கள் இவங்க யாருமே வந்து எந்த ஒரு உதவியும் உங்களுக்கு வந்து கிடச்சிருக்காது. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்து செலவு வந்து கொஞ்சம் வீண் செலவுகள்லாம் வந்து நல்ல சுப செலவுகளாக மாறக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்குது. தொழிலில் நீங்கள் நினச்சது மாதிரி இந்த வருஷம் வந்து நல்ல ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டு உங்களோட ஐடியா வந்து பார்த்திங்கன்னா, நம்பிக்கை உங்களோட மனசில் இருக்க நம்பிக்கை வந்து அதீதமாக ஏற்பட்டு தொழிலை வந்து நீங்கள் நினச்ச மாதிரி நீங்கள் வந்து அமைக்கக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்குது. அதிலிருந்து நீங்கள் உங்களுக்கு வந்து நல்ல வருமானம் வரக்கூடிய வாய்ப்பும் வந்து இருக்குது. ஆனால் வந்து இந்த சனி பகவான் வந்து மார்ச் மாதம் 29ஆம் தேதி மீனராசிக்கு போயிடுறதுனால, அப்போ வந்து உங்களுக்கு அஷ்டமத்து சனி வந்து ஆரம்பிக்கக்கூடிய இது வந்துடுது, ஆரம்பிச்சிடும். அப்போ சனி பகவான் வந்து இது வரைக்கும் உங்களுக்கு வந்து 4ஆம் இடத்துக்கு போயிடுறதுனால, இது வரைக்கும் இந்த தடை தாமதங்கள் அனைத்தையுமே வந்து உங்களுக்கு வந்து நிறைவு பெற உதவி செய்கிறாரு. ராகுவை வந்து குரு பார்க்குறதுனால உங்களுக்கு தொழிலில் செய்கிற வேலையில் வந்து அதீத லாபங்கள் வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வேலை செய்கிறவங்களுக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. என்ன, சனி பகவான் வந்து 4ஆம் இடத்துல இருக்கனால கொஞ்சம் சுகஸ்தானத்தில் போய் உட்காந்துருக்கிறதுனால உங்களுக்கு சோம்பேறித்தனம் வந்து அதிகமாக இருக்கும். கொஞ்சம் சீக்கிரமாக இன்றைக்கி வேலையை வந்து நாளைக்கு செஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி தள்ளி போடக்கூடிய வாய்ப்புகளை வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாரு. மனசில் வந்து சோம்பேறித்தனம், உடம்புல வந்து சோம்பேறித்தனம் வந்து அதிகமாகுவார். இந்த இதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் நிதானமாக செயல்பட்டுட்டிங்கன்னா, இன்றைக்கி செய்யக்கூடிய அன்றன்று செய்யக்கூடிய காரியத்தை அன்னன்னைக்கே செஞ்சு முடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நீங்கள் மனசில் வந்து ஒரு எய்ம் வச்சுட்டிங்கன்னா, அந்த காரியத்தை முடிச்சிங்கன்னா அதுலேருந்து உங்களுக்கு வந்து அதீத லாபத்தை வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாரு. கடின உழைப்பு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். 7ஆம் வீட்டில் குரு இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து மகிழ்ச்சிகள் ஏற்படும். குடும்பத்துலேயும் வந்து உங்களுக்கு வந்து உறவினர்கள் மூலமாக, உங்களோட நண்பர்கள் மூலமாக வந்து அதீத லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 3ஆம் இடத்துக்கு வந்து ராகு வந்துறதுனால உங்களோட உடன் பிறந்த இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக உங்களுக்கு வந்து சில உதவிகள் வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வேலையில் இருக்கவங்களுக்கு வந்து மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு, அதாவது சின்ன வேலையிலேருந்து ஒரு பெரிய வேலைக்கு போகக்கூடிய வாய்ப்பு. அதே மாதிரி டிரான்ஸ்ஃபர் கேட்டிங்கன்னா, டிரான்ஸ்ஃபர் கிடச்சி உங்களுக்கு நினச்ச இடத்துல வந்து உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. படிக்கிற குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, கடின உழைப்பு செஞ்சு தான் வந்து முன்னேறக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்குது. அதே மாதிரி ரிசல்ட் வந்து நீங்கள் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டோட நம்பிக்கையோடு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி எழுதினா தான் நல்ல ரிசல்ட் வரும். இல்லைனா கொஞ்சம் வந்து நீங்கள் எதிர்பார்க்குற ரிசல்ட் வந்து குழந்தைங்களுக்கு வந்து கிடைக்காது. அதே மாதிரி நீங்கள் எதிர்பார்க்குற காலேஜாக இருக்கட்டும், போய் சேரக்கூடிய ஸ்கூலாக இருக்கட்டும், அந்த இடத்துல வந்து நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி உங்களுக்கு வந்து அந்த கோர்ஸ் கிடைக்கிறதுல கொஞ்சம் உங்களுக்கு வந்து தடைகள் வரக்கூடிய வாய்ப்பு வந்து குழந்தைகளுக்கு, படிக்கிற குழந்தைங்களுக்கு வந்து இருக்குது. 3ல் ராகு, 4ல் சனி பகவான், அதனால் மனசில் வந்து கொஞ்சம் வந்து உங்களுக்கு வந்து வீட்டை பற்றின கஷ்டங்கள், உடம்பை பற்றின கஷ்டங்கள், அதே மாதிரி நம்மளோட வாழ்க்கை துணையோட உடம்பு கஷ்டங்கள், இதை மாதிரி சின்ன சின்ன உபாதைகளை பற்றி நினச்சி உங்கள் மனசு வந்து கஷ்டப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து தொழில் காரணமாக, வேலை காரணமாக வந்து தூர பயணம் செய்யக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. அந்த பயணத்தில் வந்து உங்களுக்கு வந்து லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து ப்ராப்பர்ட்டி, அதே வாகனம் இந்த மாதிரி இருக்கிறதுல வந்து திடீர்னு வந்து பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் வாங்கும் போதும் விற்கும் போதும் டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து கவனமாக படித்து நீங்கள் வந்து அதை இது பண்ணுறது நல்லது. ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இந்த மாதிரி அந்த விஷயங்களில் வந்து நீங்கள் வந்து யாரையும் நம்பி ஏமாந்துடாதீங்க. கவனமாக அந்த டாக்குமெண்ட்ஸை வந்து விற்கிறவங்கக்கிட்டையாக இருக்கட்டும், வாங்குறவங்கக்கிட்டையாக இருக்கட்டும், ஒரு தடவைக்கு 10 தடவை நீங்கள் படித்து பார்த்து அந்த இதை வந்து தொழிலை மூவ் பண்ணுறது உங்களுக்கு வந்து அதீத லாபத்தை கொடுக்கும். வாடிக்கையாளர்கள்ட்டையும் நண்பர்கள்ட்டையும் பேசும்போது நீங்கள் வந்து பேச்சில் வந்து நிதானம் வேணும். அதே மாதிரி குழந்தைகள்கிட்டையும் பேசும்போதும், வாழ்க்கை துணையோட பேசும்போதும் வந்து நிதானமாக சந்தோஷமாக நீங்கள் வந்து பேசுகிறது நல்லது. குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா, உங்களோட குழந்தைங்களுக்கு வந்து திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து மே மாதத்துக்கு அப்புறம், இதுவரைக்கும் உடல்நிலையில் வந்து நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கவங்க அப்படின்னா,
மே மாதத்துக்கு அடுத்து உங்களுக்கு வந்து உடல்நிலையில் அந்த பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தீரக்கூடிய வாய்ப்பு, அதாவது நல்லாகக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்குது. அதே மாதிரி நீங்கள் வந்து 9 வந்து கேது பகவான் இருக்கிறதுனால நீங்கள் வந்து உங்கள் குலதெய்வத்துக்கோ அல்லது இஷ்ட தெய்வத்துக்கோ நீங்கள் ஏதாவது கோரிக்கைகள் வச்சுருப்பீங்க, அந்த கோரிக்கைகள் வந்து நிறைவேறக்கூடிய வாய்ப்பு வந்து இந்த வருஷம் உங்களுக்கு வந்து இருக்குது. அந்த நிறைவேறதுனால நீங்கள் வந்து ஆன்மீக யாத்திரை குடும்பத்தோடு நீங்கள் வந்து சேர்ந்து பயணம் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அந்த நேர்ந்துக்கிட்ட கோரிக்கைகளை வந்து நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு வந்து இருக்குது. மனசு வந்து ஆன்மீகத்தில் அதீத ஈடுபாடு வந்து கிடைக்கும். இந்த கடவுள் நமக்கு உதவி செஞ்சுருக்காரு, நம்ம கண்டிப்பாக நம்ம கடவுள் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற மாதிரி உங்கள் குலதெய்வ வழிபாடு நீங்கள் வந்து இஷ்டத்தோடு செய்வீங்க. குலதெய்வ கோயிலுக்கு போகக்கூடிய வாய்ப்பும் வந்து உங்களுக்கு வந்து இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து நீங்கள் நேர்த்தி கடனையும் நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறதுனால ஆன்மீகத்தினால உங்களுக்கு வந்து அதீத நன்மைகள் ஏற்படும். அதனால் மே மாதத்துக்கு அப்புறமே உங்களுக்கு வந்து எல்லா விஷயங்களிலுமே வந்து நல்ல ரிசல்ட் தான் கிடைக்கும். அந்த என்ன குழந்தைங்களுக்கு மட்டும் அந்த படிக்கிற விஷயத்தில் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போட்டு நீங்கள் வந்து ஒரு உங்கள் குலதெய்வத்திட்ட வந்து கோரிக்கையை வச்சு, இஷ்ட தெய்வத்திட்ட கோரிக்கையை வச்சு நீங்கள் வந்து குழந்தைங்களோட படிப்புக்காக இருக்கட்டும், அதே மாதிரி அந்த குழந்தைங்களுக்கு வேலை கிடைக்கிறவங்க இருக்கிற குழந்தைங்க வேலைக்காக காத்துட்ருக்க குழந்தைங்களுக்காக இருக்கட்டும், நீங்கள் வந்து கண்டிப்பாக கடவுள் மேலே நம்பிக்கை வச்சு நீங்கள் வந்து இது பண்ணும்போது உங்களுக்கு 9 இருக்க கேது வந்து உங்களுக்கு வந்து நல்லது செய்யக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா ஆன்மீக ரீதியாக நீங்கள் வந்து உங்கள் குலதெய்வத்திட்டையும் இஷ்ட தெய்வத்தையும் வச்சு வேண்டக்கூடிய கோரிக்கை அந்த காரியத்தை வந்து நடத்தி கொடுக்கறதுக்கு கேது பகவான் உங்களுக்கு முழுக்க நீங்கள் சப்போர்ட் பண்ணுவார். 7 இடத்துல குரு இருக்கிறதுனாலையும் உங்களுக்கு வந்து அந்த குழந்தைங்களுக்கு இருந்த திருமண தடைகள், இதுவரைக்கும் குழந்தைங்களுக்கு திருமண தடைகள் இருந்துக்கிட்டே இருந்திருக்கும், மே மாதத்துக்கு அப்புறம் கட்டாயம் வந்து உங்களோட குழந்தைங்களுக்கு வந்து திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு, நல்ல வரன் வந்து உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்பும் வந்து இந்த தனுசு ராசிக்கு இருக்குது. நீங்களும் பயணம் செய்யும்போது கொஞ்சம் கவனமாக உங்களோட உடமைகளை வந்து நீங்கள் பார்த்துக்கிறது தனுசு ராசிக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி யாரும் சொல்கிறாங்க அப்படின்னு பெரிய அமௌண்ட்டை கொண்டு போய் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதும், எங்கேயாவது கொண்டு போய் நம்ம கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறதுக்காக நம்ம முன்பணம் செலுத்தி நம்ம இவ்வளோ பணம் கட்டினா நமக்கு வாங்கி கொடுப்பாங்கன்ற மாதிரி குறுக்கு வழியை வந்து நீங்கள் பயன்படுத்தாதீங்க. நேர்மையான வழியில் நேர்மையான முறையில் உங்களோட தொழிலையும் வேலை செய்கிற இடத்துலையும் நீங்கள் கவனமாக நடந்துக்கிட்டாலே உங்களுக்கு வந்து இந்த 2025 புது வருடம் ரொம்ப நல்லதாகவே இருக்குது. அதே மாதிரி நமக்கு வந்து அடுத்து மகர ராசி. மகர ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 2.5 வருஷமாகவே ரொம்ப நீங்கள் கஷ்டப்பட்டுருந்துருப்பீங்க. ஏன்னா 7.5 சனி வந்து உங்களுக்கு இப்போ இந்த மார்ச் மாதத்துலேருந்து விடுபட்டுருது. அப்போ விடுபடுற சனி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போகும்போது அதீத லாபத்தை வந்து கொடுத்துட்டு போவார். அப்போ இது வரைக்கும் இருந்த கஷ்டங்கள் அனைத்துலேயுமே, உடம்பு பிரச்சனையாக இருக்கட்டும், பணப்பிரச்சனையாக இருக்கட்டும், வீட்டில் இருக்க குடும்ப பிரச்சனையாக இருக்கட்டும், எந்த ஒரு பிரச்சனையிலையுமே வந்து உங்களுக்கு வந்து அதீத லாபங்கள் வந்து இப்போ அந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து அனைத்து விஷயங்கள்லையுமே சந்தோஷங்கள் வந்து உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்குது. 2 வந்து ராகு பகவான் வந்துடுவார் கும்பத்துக்கு. சனி பகவான் வந்து 3 போயிடுறாரு. 6 இடத்துல வந்து குரு பகவான் வந்துடுறாரு. 8 இடத்துல வந்து கேது பகவான் வந்துடுறாரு. அப்போ வந்து உங்களுக்கு வந்து உடம்புல உள்ள பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தீரும், சேமிப்புகள் உயரும், வீண் செலவுகள் வந்து கட்டுப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே 3 இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து தூர பயணம் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். தொழில் காரணமாக அல்லது குழந்தைங்களுக்கு படிப்பு காரணமாக ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்கள் வந்து போகிறது, அந்த எந்த காரியத்துக்காக போகிறீங்களோ அதில் வந்து லாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உடன் பிறந்தவர்களால் உங்களுக்கு வந்து நன்மை ஏற்படக்கூடிய வாய்ப்பும் வந்து உங்களுக்கு இருக்குது. தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல லாபம் வரும். ஐடி ஃபீல்டில் இருக்கவங்க, டெக்னிக்கல் ஃபீல்டில் இருக்கவங்க, அதே மாதிரி மார்க்கெட்டிங்கில் இருக்கவங்க, இந்த மாதிரி பயணம் ட்ராவல்ஸு அந்த மாதிரி இதாக வேலை பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே வந்து அதீத லாபம் வந்து கிடைக்கும். 2 இடத்துல ராகு, சொந்த தொழில் செய்கிறவங்க, வியாபாரம் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதீத லாபம் கிடைக்கும். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கும் அதிக லாபத்தை வந்து கொடுப்பாரு. வெளிநாட்டில் உள்ள வெளிநாட்டுக்கு வந்து போகணும் அந்த மாதிரி படிக்கிறதுக்காக கேட்கணும் அப்படின்னு, படிப்புக்காகவோ அல்லது தொழிலுக்காகவோ நீங்கள் வெளிநாட்டுக்கு போகணும்னு தடை இருந்துக்கிட்டு இருந்தது வந்து தடைகள்லாம் நீங்கி வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வேலை இல்லாமல் நீங்கள் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. டிரான்ஸ்ஃபர் வேணும்னு எதிர்பார்த்தவங்களுக்கு குடும்பத்தோடு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி நீங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. 6 குரு அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து ஏதாவது ஒரு இடத்துல வந்து இன்டர்வியூ கொடுத்துருந்தீங்க வேலைக்காக அப்படின்னா அங்கேருந்து உங்களுக்கு சுப செய்தி வரும், நல்ல செய்தி வரும், அந்த வேலை கிடைக்கும். வேலை நிமித்தமாக நீங்கள் வந்து பயணம் செய்ய நேரிடும். அது சர்வீஸில் இருக்கவங்களாக இருக்கட்டும், சொந்த தொழில் செய்கிறவங்களாக இருக்கட்டும், நீங்கள் வந்து உங்கள் தொழில் காரணமாக வேலை காரணமாக வந்து பயணம் செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அப்போ அந்த பயணத்தில் வந்து லாபமும் கிடைக்கும். அதே மாதிரி சேமிப்பை வந்து குறுக்கு வழியில் வந்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா 2 இடத்துல தனாதிபதியாக வந்து ராகு இருக்கிறதுனால அதீத பேராசையை கொடுப்பார். அப்போ அந்த பேராசையை கட்டுப்படுத்திட்டாலே மகர ராசிக்கு வந்து ரொம்ப நல்லதை கொடுக்கும். அவசரப்பட்டு எதுலேயும் கொண்டு போய் இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்கன்னு கொண்டு போய் பல்காக கொண்டு ஒரு அமௌண்ட்டமாக கொடுத்துட்டிங்கன்னா அவர் வந்து ஃபஸ்ட்டு லாபத்தை கொடுக்குற மாதிரி கொடுத்து ராகு பகவான் வந்து உங்களை ஏமாத்திடுவார். அதாவது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ராகு திசையில் தான் வந்து நிறைய பணத்தை வந்து இழப்பாங்க.
அதுவும் இந்த ரெண்டாம் இடத்துல வந்து ராகு வரும்போது அதீத பேராசை, சீக்கிரத்தில் நம்ம பணக்காரங்களாயிடணும், சீக்கிரத்தில் நமக்கு வந்து எல்லாமே கிடைச்சிடணும் அப்படின்ற மாதிரி எல்லாமே அவசர அவசரமாக எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதில் அந்த ராகு பகவான் வந்து பேராசையை கொடுப்பாரு. எட்டாம் இடத்துல இருக்க கேது பகவான் வந்து வம்பு வழக்கு, தேவையில்லாத கோர்ட்டு பிரச்சனை, தேவையில்லாத மான மரியாதை பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு வந்துடும். மான மரியாதத்தை இழக்கக்கூடிய வாய்ப்பை வந்து கேது பகவான் கொடுத்துருவார். அதனால் நீங்கள் குறுக்கு வழியில் கொண்டு போய் உங்கள் பணத்தை கொடுக்குறது, ஏதாவது ஒரு இதில் போய் தவறான வழியில் போய் நீங்கள் அந்த பணத்தை சம்பாதிக்கணும்னு நினச்சி நீங்கள் போனீங்கன்னா கேது பகவான் உங்களை பெரிய கேஸில் வந்து மாட்டி விட்டுருவார். அதனால் நீங்கள் வந்து உங்கள் மானம் மரியாதை பணம் எல்லாத்தையுமே நீங்கள் இழந்துட்டு ரொம்ப கஷ்டப்படக்கூடிய வாய்ப்பை வந்து எட்டாம் இடத்துல கேது ஆக்டிவேட் ஆகி செஞ்சுருவார். அதனால் ரொம்ப கவனமாக இருங்க, நேர்மையான வழியில் போங்க, நேர்மையாக உழைங்க. அதே மாதிரி பயணம் செய்யும்போது உங்களோட வாகனத்தை வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணும்போதும் சரி, நீங்கள் சொந்தமாக வாகனத்தை வந்து டிரைவ் பண்ணி போகும்போதும் சரி, டூ வீலராக இருக்கட்டும் ஃபோர் வீலராக இருக்கட்டும், ரொம்ப கவனமாக போகணும். ஏன்னா எட்டாம் இடத்துல கேது அது வந்து திடீர் விபத்தையும் கொடுக்கும். அதனால் நீங்கள் வந்து கவனமாக நீங்கள் வந்து அடிபட்டு நமக்கு வந்து உடம்பில் வந்து எலும்புகள் கைகாலில் ஏதாவது ஒரு விதில் வந்து அடிபட்டு எலும்புகள் வந்து வலி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எலும்புகள் வந்து டேமேஜ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால பயணம் செய்யும் போதும் சரி, டிரைவ் பண்ணும்போதும் சரி, ரொம்ப கவனமாக நீங்கள் மகர ராசிக்காரங்க இருந்துக்கிறது நல்லது. படிக்கிற குழந்தைங்களை வந்து ரொம்ப நல்லா படிப்பாங்க, அவங்களோட திறமைகளுக்கு ஏற்ற நல்ல வாய்ப்பு கிடைக்கும். வேலைக்காக இருக்கிற குழந்தைங்களுக்கு நல்ல வேலை வந்து கிடைக்கும். பொதுவாக அவங்களுக்கு வந்து மே மாதத்துக்குள்ளே அவங்களுக்கு வந்து திருமண வாய்ப்பு வந்தால் தான், அந்த மே மாதம் குரு வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் இடத்துக்கு வந்துட்டாருன்னா திருமணம் வந்து தாமதம் தான் ஏற்படும். அதுக்கு முன்னாடி இருக்கவங்களுக்கு திருமண வாய்ப்பு இருக்குது. அதே போல் நீங்கள் வந்து குரு ஆறில் வர்றதுனால அந்த வந்து ராகுவும் சேர்ந்து பார்க்குறதுனால அந்த திருமண தாமதம் வந்து அதிகமாகும், திருமணத்தில் வந்து தடை அதிகமாகும். அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து திருமணம் வந்து ஏற்பட்டு நடந்துருச்சு அப்படின்னா மகர ராசிக்கு இந்த வருஷம் திருமணம், அப்படி இல்லைன்னா இந்த வருஷம் திருமண தடை அதிகமாகவே இருக்கும் மகர ராசிக்கு. நீங்கள் வந்து பேராசையை கட்டுப்படுத்திட்டு நேர்மையான வழியில் போனீங்கன்னா மகர ராசிக்கு ஜாக்பாட் தான் இந்த வருஷம் 2025. கும்பராசி, கும்பராசி வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் அதே மாதிரி தான், கடந்த 2.5 வருஷமாக ரொம்ப சிரமப்பட்டிருப்பாங்க. ஏன்னா ஏழரோட பிடியில் சிக்கிக்கிட்டு ரொம்ப உடம்பு ரீதியாக, மன ரீதியாக, பண ரீதியாக அவங்க பட்ட கஷ்டங்கள் வந்து கொஞ்சம் நெஞ்சமாக இருந்திருக்காது. அப்பேற்பட்டது தான் அந்த இது வந்து இந்த 2023 ரொம்பவே சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கும். ரொம்ப வீண் விரைய செலவு, ஹாஸ்பிட்டலுக்காக உடம்புக்காக நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தேவையில்லாத செலவுகள் வந்து அதிகமாக ஏற்பட்டிருக்கும். கோர்ட்டு வம்பு கேஸு அந்த மாதிரி விஷயங்கள்லையும் உங்களுக்கு பணம் வந்து அதிகமாக செலவழிஞ்சிருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் வந்து குடும்பஸ்தானு தனாதிபதியாக வந்துடுறாரு, ரெண்டில் வந்துடுவார் மீனத்துக்கு. ராகு பகவான் வந்து உங்களோட ராசியிலேயே வந்து உட்காந்துறாரு லக்னாதிபதியாக. குரு பகவான் 5ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. கேது பகவான் வந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துக்கு போயிடுவார். இதெல்லாம் வந்து சனி பகவான் வந்து 2க்கு வர்றது, 2ஆம் இடத்துல வர்றது, மீனராசிக்கு போகிறது மார்ச் மாதத்தில் நடந்துடும். ராகு குரு கேது பெயர்ச்சி எல்லாமே வந்து மே மாதத்துக்குள்ளே நடந்துடும். அப்போ உங்களுக்கு வந்து சனி பகவான் வந்து 12ஆம் அதிபதியாக தான் உங்களோட இதுக்கு இருப்பார். 12ஆம் அதிபதியாகவும் லக்னாதிபதியாகவும் இருப்பவர் 2ஆம் இடத்துக்கு போகிறதுனால கொஞ்சம் வந்து நீங்கள் அது சனி வந்து பார்த்திங்கன்னா மெதுவான ஸ்லோ பிளானட் அப்படிங்கிறதுனால பண சேமிப்பு வந்து ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. செலவு வந்து உங்களுக்கு வந்து மட்டுப்படும், கம்மியாகும். முத மாதிரி இருந்த வீண் செலவுகள்லாம் இல்லாமல் கொஞ்சம் வந்து உங்களுக்கு வந்து கட்டுப்படும். சனி பகவானும் குரு பகவானும் லாபஸ்தானத்தை பார்க்குறதுனால உங்களுக்கு வந்து நல்ல இடம், நல்ல வந்து லாபம் வந்து அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. 11ஆம் இடம் ஆக்டிவேட் ஆயிரும். சொந்த தொழில் செய்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா நல்ல லாபத்தை கிடைக்கணும் அப்படின்னா உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்களுக்கு நல்ல வசதிகள் பண்ணி கொடுங்க, அவங்களுக்கு நிறைய உதவிகள் செய்யுங்க. அவங்கள வந்து நீங்கள் வந்து கஷ்டப்படுத்திட்டீங்கன்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, இன்றைக்கி செய்ய வேண்டிய காரியத்தை இன்றைக்கி இந்த வேலை இன்றைக்கெல்லாம் முடிச்சிடணும் அப்படின்னு எதிர்பார்த்திங்கன்னா அந்த வேலையை வந்து இழுத்துக்கிட்டே போவாங்க. அதனால் தனக்கு கீழே இருக்கிறவங்க வேலை எம்ப்ளாயர்ஸை வந்து நீங்கள் சந்தோஷப்படுத்திட்டிங்கனாலே சனி பகவான் உங்களுக்கு அள்ளி கொடுப்பாரு. அதே மாதிரி நமக்கு உதவி செய்கிறவங்களாக இருக்கட்டும், வேலை பார்க்குறவங்களாக இருக்கட்டும், எல்லாத்திட்டையுமே சந்தோஷமாக பேசி உங்களோட வேலையை காரியத்தை சாதிச்சுக்கிட்டிங்கன்னா தொழிலில் வந்து சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு அதிக லாபம் கிடைக்கும். வேலையில் இருக்கவங்க நம்மளோட கீழே இருக்க வேலைக்காரங்களுக்கு வந்து உதவி செய்கிறதும், அதே போல் யாரையும் வந்து எடுத்தெறிஞ்சு பேசாமல் கொஞ்சம் மனசை வந்து நிதானமாக பேச்சில் கடுமையான பேச்சை உபயோகிக்காமல் நிதானமாக பேசி எல்லாத்துகிட்டையும் மிங்கிளாகி போயிட்டிங்கனாலே இந்த வருஷம் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். குடும்பத்தில் உள்ள பெரியவங்க கிட்ட மதிப்பும் மரியாதையோடு நடந்துக்கிறது உங்களோட வாழ்க்கையில் வந்து உயர்த்தி கொடுக்கும். வாழ்க்கையத்தினோட பேசும்போது சந்தோஷமாக பேசுறது, அதே மாதிரி உங்களுக்கு வந்து ரொம்ப குழந்தைகள்கிட்ட பேசும்போதும் சரி, நம்மளோட ரிலேஷனோட பேசும்போது, நண்பர்களோட பேசும்போதும் ரொம்ப சந்தோஷமாக பேசி இருந்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கை வந்து நல்ல வழி பாதையில் போகும். வேலை இல்லாதவங்களுக்கு வந்து வேலை கிடைக்கும். அதே மாதிரி டிரான்ஸ்ஃபர் செஞ்சு மாற்றம் நடக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. அதனால் நன்மை ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக தொழில் பண்ணிகிட்டு இருந்தவங்க இடத்த விரிவாக்கம் பண்ணுறதும்,
தொழில் அந்த இடத்த வந்து வேறு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணுறதும் அதனால் வந்து உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படும். நீங்கள் நினச்ச மாதிரி இடம் கிடச்சி அந்த இடத்துல உங்கள் தொழிலை கொண்டு போய் நீங்கள் வச்சுக்கிறது உங்களுக்கு அதிக தான லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. படிக்கிற குழந்தைங்களுக்கு படிப்பில் வந்து கவனமாக அதிகம் கவனமாக படித்து நல்ல அவங்க நினச்ச எதிர்பார்த்த கோர்ஸ் எல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வேலை இல்லாத குழந்தைங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. ராகுவை வந்து குரு பார்க்குறதுனால நல்ல புத்தியை வந்து புத்தியோடு செயல்படுவீங்க. அதனால் கௌரவமும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இப்படி தான் நம்ம இருக்கணும் அப்படிங்கிறவங்க அப்படின்ற மாதிரி உங்களோட வாழ்க்கையை வந்து நீங்கள் முன்னேற்றி கொண்டு போவீங்க. குழந்தை எதிர்பார்க்குறவங்களுக்கு குழந்தை பிறப்பு நடக்கும். பெரியவங்களோட உதவிகள் வந்து கிட்டும். உங்களோட உறவினர்களும் நண்பர்களும் நல்ல சப்போர்ட் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா பூர்வீகத்தை விட்டு தூரத்தில் இருக்கவங்களுக்கு இந்த கும்பராசிக்காரவங்களுக்கு அதீத லாபம் கிடைக்கும். கணவன் மனைவி இடையே வந்து சண்டை சச்சரவு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஏழாம் இடத்துல கேது, அவர் வந்து குடும்பத்தில் இருக்கிற அந்த இதை வந்து அட்டாச்மெண்ட்டை வந்து டிட்டாச் பண்ணி விடுவார். அதனால் குடும்பத்தில் வந்து பேசும்போது கணவன் மனைவியோட உறவுகளாக இருக்கட்டும் எதை அந்த எந்த ஒரு விஷயங்களை பேசும்போது விளையாட்டுத்தனமாக பேசி சண்டை கட்டிடாமல் அதை வந்து எப்படி நிறுத்தி நிதானமாக ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அதை பேசி தீர்க்கணும்னு நினைங்க. வேலை நிமித்தமாக குடும்பத்தை பிரிஞ்சு வெளியில் போகக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. குடும்ப தலைவனுக்கோ தலைவிக்கோ ரெண்டு பேரும் வந்து வேலை பார்க்குறீங்க அப்படின்னா ஆளுக்கு ஒரு இடம் மாற்றம் பண்ணி வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. ஏன்னா கேது பகவான் வந்து குடும்பத்தை விட்டு தனியாக பிரித்து கொண்டு போய் உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றி கொடுப்பார். அதனால் நீங்கள் தொழில் நிமித்தமாக படிப்பு நிமித்தமாக குழந்தைகளை பிரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் போய் ஹாஸ்டலில் போகிறதுக்கோ அல்லது பாட்டி வீடோ தாத்தா வீடு அந்த மாதிரி வீட்டில் போய் படிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கும்பராசிக்கு வந்து ரொம்ப ரொம்ப கெடுபலன்கள் எதுவும் கிடையாது. கவனமாக நீங்கள் பேச்சில் வாயை கட்டுப்படுத்துக்கணும், பேச்சில் வந்து நிதானமாக இருந்துக்கணும். அதே மாதிரி உடம்பை வந்து கவனமாக பார்த்துக்கோங்க, சாப்பாட்டு விஷயத்தில் கண்ட்ரோலாக இருந்துக்கோங்க. இதுதான் வந்து உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் இந்த வருஷம் நல்லாயிருக்கும். ரொம்ப மோசமாக அப்படின்ற அளவுக்கு நெகட்டிவிட்டி உங்களுக்கு வந்து எதுவும் அவ்வளோ இல்லை. நீங்கள் வந்து கவனமாக இது போகும்போது கவனமாக இருந்துக்கிறது உடம்பை பார்த்துக்கிறது நல்லது. மீனராசி, மீனராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏழரை பணியில் ஏழரை சனியில் வந்து நீங்கள் பிடிபட்டுக்கிட்டு தான் இருக்கீங்க. அந்த இதில் வந்து தேவையில்லாத செலவுகள் ஏற்பட்டிருக்கும். ஹாஸ்பிட்டல் செலவு குறிப்பாக, அதாவது ஹாஸ்பிட்டல் செலவு வந்து ஏற்பட்டிருக்கும். அதனால் உங்களுக்கு வந்து பெரிய அமௌண்ட் வந்து அந்த செலவு இது வந்துருக்கும். அதே போல் சேமிப்பு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருந்துருப்பீங்க, இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லாமல் இருந்திருக்கும். ஆனால் இப்போ 29 மார்ச்சில் வந்து சனி பகவான் வந்து உங்களோட இடத்துக்கே வந்துடுறாரு, உங்களோட ராசிக்கே வந்துடுறாரு. அதனால் சனி பகவான் என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பெர்சனாலிட்டியை வந்து டெவலப் பண்ணி கொடுப்பாரு. மெச்சூரிட்டி லெவலை வந்து அதிகமாகும். மனசில் வந்து சின்ன சின்ன குழப்பங்கள் கவலைகள்லாம் இருந்ததெல்லாம் வந்து அதை வந்து நீங்களே சால்வ் பண்ணிக்குவீங்க. அந்தளவுக்கு உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து அதிக பொறுப்புகளை வந்து அதிகமாக கொடுப்பாரு. வேலையில் வந்து குடும்பத்துலேயும் வேலையிலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. அதனால் மனசு வந்து சின்ன சின்ன சஞ்சலம் அடையக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்குது. உங்களுக்கு வந்து சனி வந்து 1ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு, ராகு வந்து 12ஆம் இடத்துக்கு போயிடுறாரு, 4ஆம் இடத்துல வந்து குரு வந்துடுவார், 6ஆம் இடத்துல கேது வந்துடுறாரு. 4ஆம் இடத்துல குருவும் ராகுவும், குரு வந்து பார்வையால் ராகுவை வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுனால தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல லாபங்கள் வரும். வேலை செய்கிறவங்களுக்கும் நல்ல வேலையில் வந்து சின்ன வேலையை விட்டு பெரிய வேலைக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உங்களுக்கு வந்து சந்தோஷங்கள் இருக்கும். பணம் வந்து இதுவரைக்கும் சேமிப்பு வந்து கரைஞ்சிட்ருக்கும், இப்போ கொஞ்சம் உங்களுக்கு வந்து பணம் வந்து சேமிப்பு கையில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஃபைனான்ஷியல் கண்டிஷன் லெவல் வந்து அதிகமாகும். வேலை செய்கிறவங்க சர்வீஸில் இருக்கவங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு அதீத லாபங்கள் கிடைக்கும். செலவு கட்டுக்குள்ளே வந்து சேரும். வீட்டை விட்டு தூரத்தில் மீனராசியும் அதே மாதிரி தான், வெளி ஸ்டேட்டு அல்லது வெளியூர் வெளிநாடு அந்த மாதிரி இடத்துல தான் நீங்கள் வந்து படிக்கிறதுக்காகவோ வேலைக்காகவோ போய் செட்டில் ஆகிருந்துருப்பீங்க. அப்பேற்பட்டவங்களுக்கும் அதீத லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அங்கே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஹோம் அப்ளையன்சஸ் பண்ணுறவங்க, வீடு அதே மாதிரி வீட்டு பொருட்கள் அதே மாதிரி மர ஜாமான்கள் வச்சு வேலை பார்க்குறவங்க, ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் வேலை பார்க்குறவங்க, ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்ட தொழில் வேலை பார்க்குறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து சனி இது வந்து நல்ல லாபத்தை வந்து கொடுப்பாரு. சனி பகவான் 7ஆம் பார்வையாக வாழ்க்கை தனியோட வாழ்க்கை பாவகத்தை பார்க்குறதுனால வாழ்க்கை தனியோட அனுசரித்து போயிடுறது நல்லது. எந்த ஒரு விஷயத்தையுமே ரெண்டு பேருமே உட்காந்து பேசி தீர்த்துக்கிறது நல்லது. ஒரு சின்ன விஷயம் பெருசாகக்கூடிய வாய்ப்புகள். ராகு வந்து 12ல் இருக்கிறதுனால உங்களுக்கு பெரிய செலவுகள் வந்து அதிகப்படுத்துவார். தேவையில்லாத செலவுகள் வேணாங்கிறதெல்லாம் வாங்கி குமிக்கக்கூடிய செலவுகளை கொடுப்பாரு. அதே சமயத்தில் நீங்கள் வந்து வெளியூரில் வெளி ஸ்டேட்டு வெளிநாடு பயணம் செய்கிறதுக்கு உங்களுக்கு வந்து ராகு 12ல் உட்காந்து அந்த பயணத்தை வந்து கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை வந்து கொடுப்பாரு. கேது வந்து 6ல் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு வேலையாட்கள் மூலம் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் வேலையாட்களை வந்து கவனமாக பார்த்துக்கிட்டு அவங்களுக்கு தேவைகளை வந்து பூர்த்தி செஞ்சீங்கன்னா உங்களோட வேலைகள் வந்து தடையில்லாமல் நடக்கக்கூடிய வாய்ப்பு வந்து கிடைக்கும். நீங்கள் வந்து யாருக்கிட்டையும் வந்து ப்ராமிஸ் பண்ணக்கூடாது. அதாவது ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா இத்தனை நாளைக்குள்ளே நம்ம முடிச்சு கொடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி ப்ராமிஸ் பண்ணிங்கன்னா அதை வந்து உங்களால் முடிச்சு கொடுக்க முடியாமல் தடுமாற்றங்கள் தடைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கும்.
அதே போல் நீங்கள் வந்து யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க, நான் உதவி செய்கிறேன், பண உதவி செய்கிறேன், பொருள் உதவி இது மாதிரி எதுவுமே வாக்கு கொடுக்காதீங்க. சொன்ன வாக்கை வந்து உங்களால் காப்பாற்ற முடியாது. இதுதான் வந்து உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். அது மாதிரி எதிரிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துல வந்து எதிரிகள் வந்து இந்த தடவை இது நாள் வரைக்கும் உங்களுக்கு தொந்தரவு கொடுத்துருந்த எதிரிகள் வந்து காணாமல் போயிடுவாங்க. நோயோட சீற்றம், உடம்புல ஏதாவது ஒரு நோய் இருந்துச்சு அப்படின்னா அந்த சீற்றத்தை வந்து கம்மியாகும். கடன் பிரச்சனை, ரொம்ப பெரிய பெரிய கடனாக இருந்ததெல்லாம் வந்து இந்த தடவை சேமிப்பு மூலமாக கடன் தீரக்கூடிய வாய்ப்பு, கடன் கம்மியாகக்கூடிய வாய்ப்பு வந்து மீனராசிக்கு இருக்குது. படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்லா படிப்பீங்க, நினச்சபடி உங்களோட கோர்ஸ் வந்து கரெக்டாக கிடைக்கும், ஹார்ட் ஒர்க் செய்வீங்க, காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு நல்ல வந்து ரிசல்ட் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் குழந்தைகளுக்கு வந்து மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். படித்து வீட்டில் இருக்கிற குழந்தைங்க வேலைக்காக இன்டர்வியூ கொடுத்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல இடத்துல வேலை கிடைக்கும். ஆனால் வந்து மீனராசிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து திருமணத்தில் தடை தெரியுது. ஏன்னா சனி வந்து 3, 7, 10 பார்வையாக பார்க்குறது திருமணத்தை வந்து பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இளைய சகோதர சகோதரிகள்கிட்ட பேசும்போது நிதானமாக பேசுகிறது நல்லது. அவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவிகள்னால் நீங்கள் செஞ்சீங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல விஷயத்தை வந்து சனி பகவான் உங்களுக்கு கொடுப்பாரு. அதே மாதிரி பிஸ்னஸில் வந்து சொந்தமாக தொழில் செய்கிறவங்க பார்ட்னர்ஷிப் புதுசாக வந்து சேர்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி எண்ணம் வேண்டாம். பார்ட்னர்ஷிப்புக்கும் உங்களுக்கும் பிரச்சனையாக ஏற்பட்டு அந்த பிஸ்னஸ்ஸே இழுத்து மூட வேண்டிய நிலைமை ஏற்பட்டுரும். அதனால் கூடுமானவரை பார்ட்னர்ஷிப் இல்லாமல் பிஸ்னஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா ஆறாம் இடத்துல கேது வர்றதுனால இந்த மாதிரி பிரிவினைகளை ஏற்படுத்துவார். 10 இடத்து பார்வை வந்து வேலையில் உள்ள பிரச்சனைகள், குருவோட 10 பார்வை இவங்க வேலையில் இருக்க பிரச்சனைகள்லாம் வந்து தீரும், நல்ல வேலையை வந்து கொடுப்பார். அதே மாதிரி குரு வந்து உங்களோட ராசி அதிபதியாக இருக்கிறதுனால அவர் கேந்திரத்தில் தான் வந்து உட்கார்றாரு மிதுனத்தில். அதனால் அவங்க வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுப்பாரு. நீங்கள் எதிர்பார்க்குற ரிசல்ட் எல்லாமே நடக்கும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மே மாதத்திற்கு அப்புறமா ரொம்ப 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 நீங்கள் வந்து எதிர்பார்க்குற லாபங்களை வந்து மே மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் வந்து எடுக்கிறது நல்லது. உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு ரகசியமாக ஏதாவது ஒரு வேலை செய்ய இது அதாவது உங்கள் காரியங்கள் வந்து உங்கள் வீட்டில் ஒரு ரகசியமாக செய்ய போகிறீங்க, ஒரு நல்ல விஷயம் செய்ய போகிறீங்க அப்படின்னா அந்த ரகசியத்தை வந்து முடிச்சுட்டு அதை நல்லா ஆன பின்னாடி சொல்லுங்கள், அதை வந்து வெளியில் வந்து சொல்லாதீங்க. குடும்பமானவரை ரகசியங்களை பாதுகாத்துக்கிறது நல்லது. ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்களா இருக்கட்டும், தொழில் பண்ணுறவங்களா இருக்கட்டும், என்ன பண்ண போகிறீங்க, எப்படி அதை முடிக்க போகிறீங்க அப்படின்ற எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து நீங்கள் வெளியில் செய்யக்கூடாது, வெளியில் சொல்லக்கூடாது. சொன்னீங்கன்னா அந்த காரியம் தடைபட்டு போயிடும், நடக்காது. நீங்கள் எந்த காரியத்தை வந்து ரகசியமாக வச்சு செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அந்த காரியம் வந்து பலன் தராமல் போயிடும் வெளியில் சொன்னீங்கன்னா. அதே மாதிரி யாருக்கிட்ட பேசும்போது பாஸாக இருக்கட்டும், உங்களோட நண்பர்களாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், கணவனாக இருக்கட்டும், பேசும்போது வாத விவாதம் வேண்டாம். வாகனத்தில் செல்லும்போது நீங்களும் ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களோட திங்ஸ் எல்லாம் வந்து பத்திரமாக பார்த்துக்கிறது நல்லது. அதே மாதிரி நீங்கள் வந்து யார்கிட்டையும் முன்னெச்சரிக்கையோடு பழகிறது நல்லது. புதுசாக வர நண்பர்களோ அது புதுசாக வருத்தவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறதுனால யாரையும் வந்து நம்பி ஏமாறாமல் இருக்கிறது நல்லது. கூடுமானவரை உங்களோட கோபங்களையும், இது கோபம் வந்து மீனராசிக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் வராது, அப்படி வந்தால் அந்த இதை வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீங்கள் வந்து பேச்சில் வந்து கொஞ்சம் நிதானமாக பேசிக்கிறதும் அனுசரித்து, பொதுவாகவே மீனராசி மீன இலக்கணம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற இடத்துல வந்து அனுசரித்து போயிடுவாங்க. சரி சரி விடு அப்படின்ற மாதிரி அவங்களோட மைண்ட் வந்து எப்பயுமே வந்து அனுசரித்து போயிடும். அதனால் மீனராசிக்கும் வந்து ஓரளவுக்கு ஓகே தான், ரொம்ப மோசம் கிடையாது. உங்களுக்கு நினச்ச காரியங்கள் நடக்கும். அது இதை இன்க்ரிமெண்ட்டு ப்ரொமோஷன் எல்லாமே வேலையில் இருக்கவங்களுக்கும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இவ்வளோ தாங்க 2025 புது வருட பலன்கள். என்னோடய சேனல் வந்து பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.